தமிழகத்தில் புதிதாக துவங்கப்பட்டுள்ள மருத்துவ கல்லூரிகளில் 2021-22 ஆண்டு முதல் மாணவர் சேர்க்கை நடைபெறும் என்று முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அறிவித்துள்ளார். சென்னையில் தனியார் மருத்துவக் கல்லூரி பட்டமளிப்பு விழாவில் காணொலி காட்சி மூலம் முதலமைச்சர் இன்று பங்கேற்றார். அப்போது பேசிய அவர், உடல் உறுப்பு தானத்தில் தமிழகம் தொடர்ந்து முதலிடத்தில் இருப்பதாகவும், புதிய மருத்துவக் கல்லூரிகளில் மாணவர் சேர்க்கை அடுத்த கல்வியாண்டில் தொடங்கும் என்றும் தெரிவித்தார். மருத்துவ உட்கட்டமைப்புகளை மேம்படுத்துவதில் நாட்டிலேயே தமிழகம் முன்னோடி மாநிலமாக திகழ்கிறது என்றும், இந்தியாவின் மருத்துவ சுற்றுலா தலமாக தமிழகம் விளங்குகிறது என்றும் அவர் குறிப்பிட்டார். அரசு மருத்துவமனைகளில் புற்றுநோய் சிகிச்சைக்காக 190 கோடி ரூபாய் செலவில் நவீன கருவிகள் வாங்கப்பட்டிருப்பதாகவும், பல முன்னோடி திட்டங்களை செயல்படுத்தி மருத்துவம் படிக்கும் மாணவர்களின் கனவை அரசு நிறைவேற்றி வருவதாகவும் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அப்போது கூறினார். தமிழ்நாடு அரசு மருத்துவமனையில் புற்றுநோய்க்கு உரிய சிகிச்சை அளிக்கும் வகையில் 190 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் அரசு மருத்துவமனையில் லீனியர் ஆக்சிலேட்டர் என்ற உயர் தொழில்நுட்ப கருவி நிறுவப்பட்டு வருகிறது. சென்னை அடையாறு புற்றுநோய் மையத்தை 120 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் மாநில அளவில் புற்றுநோய்க்கு சிகிச்சை அளிக்கும் ஒப்புயர்வு மையமாக தரம் உயர்த்தும் பணி நிறைவடையும் தருவாயில் உள்ளது. பொதிகை செய்திகளை யூடியூபில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் என்ற சேனலிலும், முகநூலில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும், ட்விட்டரில் டிடி நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும், இன்ஸ்டாகிராமில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் காணலாம். மேலும் உங்கள் கருத்துக்களை பொதிகை டிடி நியூஸ் @gmail.com என்ற மின்னஞ்சலில் தெரிவிக்கலாம்.